வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கி நலம் விரும்ப நிகழ்ச்சிக்காக நம்ம இருக்கிறது பிங்க் ஃபிட்னஸ் கூடம்பாக்கமில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர். இதை பற்றி பேசுகிறதுக்காக நான் உங்கள் சங்கீதா, ஃபிசியோதெரபிஸ்ட். ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா ஷோல்டர் வந்து இறுகி இருக்கும், ஃப்ரோசன் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், இறுகி இருக்கும். அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆரம்ப காலம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஆரம்பத்தில் வலி மட்டும்தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஷோல்டரில் இருக்கும் வலி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து சாதாரண வலி சொல்லிவிட்டு தைலம் எதனா போட்டு விட்டுருவீங்க. அதுக்கடுத்த ஸ்டேஜ், ஸ்டேஜ் டூ வந்து வலியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இறுகிடும், அதாச்சும் ஃப்ரோசன் ஆகிடும். ஃப்ரோசன்னா அப்படியே உங்களுக்கு டைட் ஆக ஆரம்பிக்கும், தூக்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் ஷோல்டரை தூக்க முடியாது. அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து வலி இருக்காது, ஆனால் கை நல்லா இறுகிடும். உங்களுக்கு அது வந்து திரும்ப உங்களால் சுத்தமாக கை கொஞ்சம் கூட தூக்க முடியாது, கையை பின்னாடி கொண்டு போக முடியாது. ஸோ நிறைய பேர் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்க நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து கையை நல்லா பின்னால் கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்கிறது தான். லேடிஸ் மெயினாக முக்கியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது கை பின்னாடி கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி லேடிஸ்க்கு நிறைய வரும், லேடிஸ்னு இல்லை ஜென்ஸ்க்கும் வரும், பட் நிறைய வர்றது வந்து லேடிஸ்க்கு தான். இதோட எக்ஸாக்ட் காஸ், இது எதனால் வருது அப்படின்றது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இதோட செகண்டரி காசஸ், இதனாலலாம் அது வரலாம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட சுகர் லெவல், டயபெட்டிஸ். ஸோ அது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது இந்த ஷோல்டர் பெயின், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரோசன் ஷோல்டர் தான் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சின்னதாக அந்த ஷோல்டரில் முன்னாடி எதனா விழுந்திருப்பீங்க, எதனால் லைட்டாக இடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதில் ஆரம்பித்து இந்த சுகரும் சேர்ந்து என்ன ஆகும்னா அந்த ஷோல்டரை வந்து இறுக வச்சிடும். ஸோ டயபெட்டிஸ் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும், சின்ன புண்ணுமே சீக்கிரம் ஆறாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அதை டேப்லெட்ஸ் எடுத்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா எது எடுத்தாலுமே, எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டயபெட்டிஸ்க்கு எடுத்து நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மெயினாக உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க சுகர். அதுக்கடுத்து சின்ன பெயின்னாலும் அதை இக்னோர் பண்ணாமல் மேக்ஸிமம் ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பெயின் கம்மியாகலையா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள். ஃபிசிஷியனை பார்க்கலாம், ஜென்ரல் ப்ராக்டிஷனரை பார்த்து நீங்கள் சஜஷன் வாங்கலாம். பட் டேப்லெட்ஸ் 1 வீக் கொடுத்துட்டு நீங்கள் அதை திரும்ப ஸ்டாப் பண்ணுவீங்க, அந்த 1 வீக் கூட எடுக்க முடியாது சிலரால். ஸோ திரும்ப அதை அக்ரிவேட் தான் பண்ணும். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்வாங்க. இந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே பார்த்துட்டு அதுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே சரியாக போயிடும். திரும்ப வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஹாட் வாட்டர், நல்லா ஹாட் வாட்டர் பேக் வாங்கிட்டு சுடு தண்ணியை ஊற்றிட்டு அதை எடுத்து ஒரு துணியில் சுற்றி உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து அது ஃப்ரோசன் ஷோல்டர் தானான்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் போய் கேட்டுக்கலாம். பட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் இந்த ரெமெடிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே, என்ன தான் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் அது உங்களோட அந்த டைம் இருக்கிற வலியை மட்டும்தான் கம்மி பண்ணும், காசை கம்மி பண்ணாது, காசை சரி பண்ணாது, கம்மி இல்லை சரியே பண்ணாது. அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து சரி பண்ணணும்னா இந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது சரியாகும். ஸோ ஹாட் வாட்டர் வச்சு உங்களோட பெயினை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கள். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு நீங்கள் கவனிக்கலை, அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அது தெரிய வந்ததுன்னா செகண்ட் ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்குன்னு இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃப்ரோசன் ஷோல்டருன்ற கண்டிஷன் சரியாகும். அதுக்கு வேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ட்ரை நீடில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ட்ரை நீடில், அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணாலுமே உங்களோட மசில் சதையோட டைட்னஸ் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இதே வந்து சர்ஜரிலையும் பண்ணுவாங்க, ஆனால் சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு ஃப்ரோசன் ஷோல்டருக்கு அவசியம் இல்லை. சர்ஜரியே இல்லாமல் ஃப்ரோசன் ஷோல்டரை நீங்கள் சரி பண்ணலாம். சின்ன வலி தானே அப்படின்ட்டு நீங்கள் விடாமல் இதை நீங்கள் சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணிவிட்டு இதை சரி பண்ணணும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர்னு இல்லை, சாதாரணமாக ஷோல்டர் பெயின் இருந்தாலே வந்து அந்த சைடு தூங்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த சைடு அதே சைடு படுத்து தூங்கி தூங்கி இந்த வலி, அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வலியே வந்திருக்கும். இன்னும் திரும்ப தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வலி கம்மியாகாது, இன்னும் அதிகம்தான் ஆகும். நிறைய பேருக்கு இது தெரியாது, அவேர்னஸ் கிடையாது. அந்த ஷோல்டரில் தூங்கினா தான், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அதில் தூங்கினா மட்டும்தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுன்னா நம்ம வலி இன்னும் தாங்கிக்க நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ வலி வரக்கூடாது, கம்மி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சைட் ஷோல்டரில் தூங்குறது அவாய்ட் பண்ணணும்.
அதே போல் இந்த சைட் அந்த எந்த சைடு வலி இருக்கோ, லைக் லெஃப்ட் ஆர் ரைட், லெஃப்ட் சைடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் தூங்காதீங்க. அதே போல் லெஃப்ட் சைடில் எந்த ஹெவி வெயிட், ஹெவி பேக்ஸ் எதுவுமே லிஃப்ட் பண்ணாதீங்க, ஒரே கையில் எதுவுமே லிஃப்ட் பண்ணாதீங்க. அதுக்குன்னு இருக்கிற சில எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். செவத்துலேயே கொஞ்சம் அப்படியே க்ரால் பண்ணி மேலே வரைக்கும் போகிறது, கையை எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ மேலே தூக்கி ட்ரை பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ரேஞ்சை நீங்கள் லிமிட் பண்ணக்கூடாது. அதாச்சும் கையை வந்து சின்னதாக வலி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக வச்சு வச்சே அப்படியே பழகிடுவோம், அதுதான் இன்னும் உங்களுக்கு வேர்ஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையை மேலே கொண்டு போகிறது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுக்கு பழகிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் கண்டிஷனில். முக்கியமாக சர்ஜரி வரைக்கும் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி அட்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முன்னாடி அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்தே நீங்களே உங்களோட கை எந்த அளவுக்கு தூக்க முடியறதுன்றதை நீங்களே ஓன் அசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தூக்க முடியறது. கை ஒரு லெவலுக்கு மேலே தூக்க முடியல, பெயின் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூக்க ட்ரை பண்ணுங்கள். பெயின் உங்களால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்குன்னா அதை தூக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ டெய்லி பண்ணுங்கள், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரே நாளில் மொத்தமாக தூக்கணும்னு இது பண்ண வேண்டாம். நம்ம உடம்புக்கு தெரியும் எந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதே அளவுக்கு பண்ணுங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு ஃபீவர் வந்தால் கூட ஆக்சுவலி 3 days அதுவே சரியாயிடும், ஆனால் நம்ம யாரும் அதை விட்டு வைக்கிறது இல்லை. போயிட்டு டாக்டரை போய் பார்த்து ஒரு மாத்திரையை போட்டு ஒரே நாளில் கம்மியாகணும், அடுத்த நாளே கம்மியாகணும், ஆஃபீஸ் போகணும், அப்படி இப்படின்னு நம்மளே நம்மளுக்கு நிறைய ரீசன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு உடம்புக்குள்ளேயே நிறைய மெடிசன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வர நோயெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. நம்ம யாரும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணாமல் எல்லாத்தையும் அவசரப்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, டைம் கொடுத்து நீங்களே ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்காக இது இவ்வளோதானே அப்படின்ட்டு சாதாரணமாக விடாமல் சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். இது நாளைக்கு பெருசாகலாம், பெருசாகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம வேறு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.